செய்யாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 13 வசனம். இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, அநியாயமாக நமக்கு தீங்கு செஞ்சுட்டா நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படும், பாரப்படும்ல, ரொம்ப அதிகமாக நம்ம வந்து கஷ்டப்படும். அதே மாதிரி நாமளும் யாருக்காவது ஏதாவது கஷ்டம் பண்ணி கொடுத்துட்டா அல்லது நம்ம யாருக்காவது துரோகம் செஞ்சுட்டா நம்முடைய மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும், நம்முடைய ஆள் மனசு ரொம்ப வேதனைப்படும். அப்படிதான் பைபிளில் கூட யாக்கோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாரு, அநியாயமாய் தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் பறித்து கொண்டார். அது அப்பா அவருக்கு தெரியல. ஆனால் பின்னால் பாருங்களேன், இந்த பாவத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுற அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டுமே ரொம்ப வருத்தப்படுறார். யாக்கோப்புக்கும் பாவத்துக்கும் பயங்கரமான ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒருவர் என்ன செய்கிறாருனாக்கா, இரவு நேரத்தில் யாக்கோப்போடு அவர் செய்த பாவத்தை சுட்டிக்காட்டி உணர்த்துகிறார். இப்போது அந்த யாக்கோப்புக்கு அந்த சுட்டிக்காட்டி உணர்த்தினார் இல்லையா, அவர் யார் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் யாக்கோப்பு புரிஞ்சுக்கிறார். அவர்கிட்ட என்ன சொல்லி, என்னை ஆசீர்வதித்தால் வழி நான் உன்னை விடமாட்டேன்னு காலை பிடிச்சிக்கிறாரு. யாக்கோப்புடைய தொடை சந்து சுலுக்கிட்டு அப்போ அந்த மனிதர் என்ன செய்கிறாருனாக்கா, என்னை விடவும் நான் போகணும், பொழுது விடையுது அப்படின்றார். அப்போ இவர் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டவர் என்ன பண்ணார், அப்படியே அந்த மனிதரை கெட்டி பிடிச்சிக்கிறார், கெட்டியாக பிடிச்சி நின்றுக்கிறார். இப்போ பாருங்களேன், யாக்கோப்பினுடைய அந்த பிடியில் கடவுள் சிக்கி கொண்டார். 10,000 பேர்களில் சிறந்தவருக்கு இதெல்லாம் எம்மாத்திரம், யாக்கோப்பினுடைய பிடியிலேருந்து வெளியே வர முடியாதா என்ன? ஆனால் ஆண்டவர் இதுதான் எதிர்பார்க்குறாரு. அதாவது ஆண்டவர் நம்மை பிடிப்பதில் நாம் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். சிக்கென்று நாம் அவரை பிடித்து கொள்ளும் பொழுது இந்த பாவத்திலேருந்து வெளியில் வர முடியுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய மனதெல்லாம் லேசான மாதிரி இப்போ யாக்கோப்பு ஃபீல் பண்ணுறார். அண்ணனை நேரடியாக பார்க்க தயங்கினவர், வெக்கப்பட்டவர், பயந்தவர் இப்போ அண்ணனை நேருக்கு நேராக சந்திக்கிறார். ஓடி போய் அண்ணனுக்கு முன்னாடி 7 முறை அவர் முழங்கால் படியிட்டு அவர் என்ன செய்கிறார்னாக்கா, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். அண்ணனும் அவருடைய பாவத்தை மன்னித்து அவர் அப்படியே இருக கட்டி பிடிச்சு அவருக்கு முத்தம் செய்கிறார். நாமும் ஆண்டவரை இருக பற்றி கொள்வோமா? நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பிழைகள், நம்முடைய எந்த தவறாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாவியை அதிகமாய் நேசிக்கிறவர், பாவத்துக்கு முற்றிலும் எதிரானவர். ஆகவே நம்முடைய மனதிலே பாரமாய் அழுத்தி கொண்டிருக்க எந்த செயலாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கொண்டு வருவோம். ஆண்டவர் இருக பற்றிக்கொள்வோம். கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து, வேதனையிலிருந்து நமக்கு இந்த நாளிலே விடுதலை தந்து அந்த பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை அருள இந்த நாள் நமக்கு ஒரு துணையாக இருந்து காத்தருளட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தூங்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, யாக்கோப்புக்கு மீட்பின் வாழ்வை அருளி செய்த ஆண்டவர், எங்களுடைய பிழைகளிலிருந்து நாங்கள் நீங்கும்படியாக இந்த நாள் எங்களுக்கு துணையாக இருந்து காத்தருள்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.